கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் லூக்கா பன்னிரெண்டு ஐம்பத்தி மூன்று லூக் டுவெல் ஃபிஃப்டி த்ரீ தகப்பன் மகனுக்கும் மகன் தகப்பனுக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமி மருமகளுக்கும் மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார் அதாவது தாய் தன் பிள்ளையை மறக்க மாட்டாங்க ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு தாய் மகளுக்கு விரோதமாக இப்போ மாமிக்கும் மருமகளுக்கும் சண்டைங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கத்தருங்க என்ன சொல்கிறாரு தாய்க்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகளுக்குமே பிரிவினை உண்டாகும் என்று சொல்லக்கூடியதாக இது எங்கேருந்து கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா மீகா தீர்க்கதர்சியினுடைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எலும்புகிறார்கள் மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே எப்படி வீட்டில தான் சத்துரு உண்டாகும் வீட்டில் தான் பிரச்சனை உண்டாகும் என்று சொல்லக்கூடியதாக ஏன்னா நீங்கள் மத்திய பத்தாவது யாரை இருபத்தி ஓராவசன் சொல்லும்போது சகோதரன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் அதே மாதிரி தான் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாவுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேங்கிறத மத்தையும் பத்தாவது அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாரு அப்போ என்ன கர்த்தராய இயேசு கிருசுவின் நாமத்து நிமித்தம் குடும்பத்தில் பிரிவினை உண்டாவது மாத்திரம்ல அவர்கள் விரோதித்து கொலையும் செய்யக்கூடியவங்களாக வருவாங்க யார் அதாவது இரத்த சம்பந்தமான உறவுகள் இப்ப கத்தராய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய போதனை நிமித்தம் வெளியே இருக்கிறவங்களில் பிரிவினை வருவது உண்டு அது இயற்கை ஏன்னா நீ எப்படி என்னை சொல்லலாம்னு சொல்லி ஆனால் சொந்த சகோதரன் சொந்த சகோதரி சொந்த தாய் தகப்பன் மாமியார் மருமகள் என்று சொல்லக்கூடிய மிக நெருக்கமான உறவுகளிலே பிரிவினை உண்டாகும் இன்றைக்கி நிறைய சகோதரிகள் ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள் தன் கணவன் ரசிக்கப்படாதனால நிறைய போராட்டங்களில் போகிறத பார்க்குறோம் கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாதனால கணவன்மார்கள் க கஷ்டத்தில் போகிறத பார்க்குறோம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பெற்றோர் ரட்சிக்கப்படாதனால பிள்ளைகள் துன்புறுத்தப்படுவதை பார்க்குறோம் பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்து பிள்ளைகள் ரட்சிக்கப்படாது இருக்கும்போது அவர்கள் செய்கிற தொந்தரவா பார்க்குறோம் அப்போ எல்லா விதத்திலையும் உறவுகளில் வந்து அதாவது நம்ம ரொம்ப இதாக சொல்லுவோம் பிளட் தான் அந்த வாட்டர்னு என்ன ஒரு சகோதர சகோதரியை காட்டிலும் கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெருக்கம் இணக்கம் அதிகமாக உண்டு அதிலேயே பிரிவினை உண்டாகும் என்பதை இங்கே கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுவது மாத்திரமில்ல அவங்க விரோதமாகவும் இருப்பாங்க கொலையும் செய்வாங்க சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது எங்களுடைய இங்கே உள்ள சபையிலே நிறைய குடும்பங்களில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு மற்றவங்க ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய குடும்பத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் பாடுகள் போராட்டங்கள் நிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் அவர்களை வார்த்தையினால் அவர்கள் மற்றவர்கள் கடிந்து கொள்ளக்கூடிய காரியம் எவ்வளவு கொடியது தெரியுமா ரொம்ப வேதனையான ஒரு காரியம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் எவ்வளவு நிந்திக்கப்படுகிறார்கள் தெரியுமா எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் தெரியுமா ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சத்ரு அவன் வீட்டார் தானே என்று சொன்னது போல அந்த சொந்த வீட்டில் சொந்த சகோதரன் இதுவரைக்கும் அப்படி ஒரு நெருக்கமாக இணக்கமாக இருந்த ஒரு சகோதரன் உடனே என்ன பண்றாரு அவருக்கு விரோதமாக பேசக்கூடியது அவங்களுக்கு விரோதமாக குற்றம் பாராட்டக்கூடியது ஒரு சில நேரங்களில் கொலை செய்யக்கூடிய காரியம் சமீபத்தில் இன்னொரு சம்பவம் பார்த்தேன் ஒருத்தரை கூப்பிட்டு கொண்டு போய் இந்த மாதிரி பையன் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி அந்த பையனை கொண்டு போய் அவனை வந்து ஒரு வீட்டில் யாருக்கும் இல்லாமல் கொண்டு போய் அவனை சேரில் கட்டி வைத்து விட்டு விட்டு யாரும் இல்லாமல் அவன் அப்படியே பட்னியாக கிடந்து சாகட்டுன்னு சொல்லி அவனுடைய சொந்த தகப்பனும் அவனுடைய தாயும் கொண்டு போய் கட்டி வைத்து விட்டு வந்து அந்த அவர் வந்து அங்கிருந்து சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் கட்டுகளை கவிழ்க்கப்பட்டு அவர் அங்கேருந்து தப்பித்து வந்து ஒரு அடைக்கலத்தில் அடைக்கலமான இடங்களில் வந்து ஒதுங்கி நின்று அவர் கொடுத்த சாட்சியை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் இப்படிப்பட்ட துன்பங்கள் பிரிவினைகள் இந்தைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் ஏதோ ஒருவேளை பாடனுவிக்கிறவங்க துன்பப்படுறவங்களாக இருந்தால் இது உங்களுக்கு மாத்திரம் நடக்கிறதில்ல இந்த உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது ஆனால் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் உங்களை வழிநடத்துவாராக நடத்துவாராக வல்லப்பிதாவே இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரெல்லாம் இப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் தன்னுடைய சொந்த குடும்பத்தினால் வெறுக்கப்பட்டு விரோதிக்கப்பட்டு கொலை செய்யவும் காரியங்களில் செய்கிறாங்களோ அங்கு தேவனுடைய கிருவை உண்டாகட்டும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து இதை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அதனுடைய நிறைவேறுதல் என்பதை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடனுவிப்பதற்கு நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பாக்கியவான்கள் என்று வாழ எங்கள் தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மனாவில் சந்திப்போம்